இதெல்லாம் எழுதுங்க. என்னப்பா தூங்குற, படிக்கும் போது உனக்கு தூக்கம் வருமா? இங்க பாரு, தேதி முடிச்சிருந்தா இந்த ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சிடலாம். இந்த எழுது. ஏ ஹாய், அம்மா வந்துட்டாங்க. வாங்க அம்மா, பை கொடுங்க. ஓ வேலையா பாரு, வாங்க. ஐசு எப்படி இருக்க? சரி நீங்க இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். சரி. சாக்லேட்டு அம்மாம்மா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? ஆமா உனக்கு ரொம்ப அவசியம். இப்போ தம்பிக்கு தான் வாங்கி வந்திருக்க, உனக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரல. போ நீ சாப்பிடுப்பா, உனக்கு தான் வாங்கி வந்திருக்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. அத்தை நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஐசேக்கும் மோனிகாவும் தூங்குறாங்க. மோனிகாக்கு பால் கலக்கி வச்சிருக்கேன், அவ ஏந்ததை கொடுத்துருங்க. சரி கொடுக்குறேன். பொட்டை பொண்ணு இவ்வளவு நேரம் தூங்க வச்சுட்டு எழுந்த உடனே பால கூடா. இந்த வரம் இரு. பொழுது வெடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் படுத்திருக்கிற. வேலை எல்லாம் அப்படியே இருக்குது. போய் வீட்டெல்லாம் பெருக்கி எல்லாம் சுத்தப்படுத்தப்போ. இன்னும் தூக்கமா உனக்கு? போ நீ படுப்பா, நீ படுப்பா, நீ படுத்துக்கிறீப்பா, நீ படுத்து, நீ படுத்து. மோனிகா, மோனிகா யார் உன்னை இந்த வேலைலாம் செய்ய சொன்னது? உன்னோட வேலை என்ன? படிக்கிறது தானே? நீ எதுக்கு இந்த வேலைலாம் செய்யற? ஆமா நான் தான் வேலை செய்ய சொன்னேன். என்ன இப்போ ஏன் இப்படி பண்றீங்க? ஆணும் பொண்ணும் தனித்தனியா பாக்குறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் நிறைய பொண்ணுங்களால முன்னேற முடியல. நீங்க அவங்க ஃப்ரீயா விடுங்க, அப்பதான் அவங்க நிறைய சாதிப்பாங்க. ஆணும் பொண்ணு எல்லாம் சமம்தான். சாரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. பையன்தான் படிக்கணும், பொண்ணு படிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேம்மா. இப்ப நீ சொன்னதுல இருந்துதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆணும் பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான்.